நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நான் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷமா பண்ணிருக்கேன். இது இந்த கடையில வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு. புறா வளர்த்து ஸ்டார்ட் பண்ணதுல அதனால வந்து இந்த கடையை ரொம்ப நாளா கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம். புறா வளர்ப்பு பூரா நிறைய இருக்கு. சரி சரி. தவளா கிராபாஸ் ஃபேன்சி பூரா அழகு வளர்த்துறது. குருவி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். லவ் பேட்ஸு, காக்டெயிலு இதுகெல்லாம் பண்ணி. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்கிறது ஸ்பெஷல். நீங்கள் வந்து இங்கே நீலம்பூர் சைடு சின்ன வணக்கம். விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் நீலம்பூரில் வந்து நீலம்பூர் புறா மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இல்லை சக்தி புறா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி புறா வளர்த்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வருஷமாக அந்த கடை இருக்குங்க. 15 வருஷம் ஆச்சு இந்த கடை வச்சு. இங்கே நீலம்பூர்லேயே தான் இருக்குது இந்த கடை 15 வருஷமாக. எனக்கெல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 6th 7th எல்லாம் படிக்கும் போது இங்கே தான் வந்து புறா வாங்கிய ஒரு அனுபவம். அப்போது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அந்த அப்போ இருந்து இதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச புறா வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த கடையில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது புறா வளர்த்து ஸ்டார்ட் பண்ணதில். அதனால் வந்து இந்த கடையை ரொம்ப நாளாக கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தது, கவர் பண்ணிட்டேங்க. நம்ம அண்ணாட்ட கேட்டிருக்கோம் என்னென்ன புறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்போதைக்கு கடையில் கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருந்தாலும் அவர் ப்ரீட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு என்ன புறா வேணுமோ, என்ன கோழிகளாகட்டும் சேவல்களாகட்டும் அதே மாதிரி ஃபேன்சி புறா பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். அது எதுனாலும் கிடைக்கும். ஸோ அந்த கடையை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்னொன்று, அவங்கக்கிட்ட வந்து டெலிவரி இல்லைங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா அங்கே டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அவங்க நம்பரே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் வணக்கங்க. நான் வணக்கங்க. ஆனால் உங்கள் பேர் அதே மாதிரி நம்ம கடை எங்கே இருக்குது, அப்புறம் இந்த கடை எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? நம்ம பேர் பார்த்தீங்கன்னா சக்திவேல். சரி. கடை பேர் சத்தி சிக்கன் வச்சுருக்கோம். சரி. நான் ஒரு 15 வருஷமாக அது பண்ணிட்டுருக்கேன். 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இதே நீலம்பூர்ங்கிற நீலம்பூர்லேயே 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். புறா வளர்ப்பு பூரா நிறைய இருக்குது. சரி சரி. தவளா கிராபாஸ் ஃபேன்சி பூரா அழகு வளர்த்துறது. ஓகே ஓகே. குருவி நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி. லவ் பேட்ஸு, காக்டெயிலு இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் சுத்தமான நாட்டுக்கோழி எங்கே இங்கே கிடைக்கும்? ஓகே. நாட்டுக்கோழி இந்த கடையில் எப்போ வந்தாலும் இருக்குது. நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி இருக்குது. நம்ம திங்கக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை எப்போ வந்தாலும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். 9 மணி வரைக்கும் எல்லா நாளும் இருக்குது. சரி. எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே. புறா வளர்ப்புக்கு வேணும்னாலும் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே. என்னென்ன வகையான புறாக்கள்னு சொல்லிட்டீங்க, அதை நம்ம அப்படியே ஒன்றுனா போய் பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாம். ஓகே. தவடால், கிராபாஸ், ஓகே, லக்கா, ஓகே, முடினா, ஃபென்குயின் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் ஒரு 10 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நீங்கள் இப்போ ப்ரீட் பண்ணி இங்கே கடைக்கு கொண்டு வரீங்களாண்ணா? இல்லை, ஆமாம், ப்ரீட் பண்ணி கொண்டு வரோம். வீட்டில் வந்து ஃபார்ம் இருக்குது. ப்ரீட் பண்ணி, ஆமாம், வீட்டில் ஃபார்ம் இருக்குது, ப்ரீட் பண்ணி கொண்டு வரோம். இன்னொன்று, வளர்த்துறைகிட்டிருந்தும் வாங்குவோம். வாங்குவோம். வாங்கி நாங்கள் அப்படியே மாற்றிடுவோம். யாராவது வந்து கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஆ, வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மாதிரி குஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா வளர்த்துற நிறைய கேட்பாங்க. ஓகே. அதுக்கு அதையும் காமிங்க. பெரிய புறா 400 ரூபா. அப்புறம் இந்த புறாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புறாவுக்கு ஒண்ணு 400 ரூபா அதிகபட்சம். இது வந்து கிரேவஸ் தவடால் காட்டு. ஆ, கிரேவஸ் தவடால். கிரேவஸ் தவடால் வந்து நல்ல புறாக்கு வந்து நீங்களே உங்களோட எடுத்து வரீங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறது. இது வந்து அதிகபட்ச வில வந்து 400 ரூபாய்க்கு. 400 ரூபா, 500 ரூபா. 500 ரூபா. 500 ரூபா அதிகபட்சம். ஆனால் எந்த புறா வேணால் எதை வேணாலும் போடுவாங்க. எதை வேணும் அதான் விலை. அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. ஆ, அது வந்து பார்த்து எடுத்துக்குவாங்க. இது விலை புறா வில இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்கிருந்து வெளியூருக்கு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போவாங்க. மாற்றி மாற்றி வாங்கிட்டு போவாங்க. சரி. அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம இந்த புறாவில் பார்ப்போம். சாதா புறா. இது என்ன வெரைட்டிங்கண்ணா? இது பூரா சாதா புறா. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வீட்டில் வளர்த்துறக்கு அழகுக்கு வளர்த்துவாங்க. இதோட விலைங்கண்ணா? இதோட விலை ஜோடி 400 ரூபா. 400 ரூபா. ஆமாம். ஆனால் இது நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கடை வச்சிருக்கா அப்படின்னு சொன்னார். ஆமாம். ஆனால் அது வந்து எனக்கு நான் ஒரு 6th படிக்கும் போது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஆமாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கடைக்கு வந்திருக்கேன். அவராக சொல்லட்டுக்காக தான் நான் எவ்வளோ வருஷம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெஷலாக அந்த சாதா புறா வாங்கிட்டு போகிறப்ப வந்து வந்திருப்போம். அப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜோடி 250 ரூபா. 250 ரூபா. இப்போது எல்லாம் போக்குவரத்து
ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாமே விலை அதிகமாகி போச்சு, உங்களுக்கு கிடைக்கிறதும் இல்லை, நிறைய கிடைக்கிறது இல்லை, அதனால கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆனால் இன்னும் என்னங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சாதா புறா கொடுக்கும் போதெல்லாம் புறாவோட சைஸ் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும், அந்த பெறாவோட இதோட குஞ்சுக்கு தான் அதுக்கு அது சரி சரி குஞ்சுக்கு தான் அந்த புறா சுத்தமான கிராஸ் சாதா புறம் கிடைக்க முடியாது, எல்லாம் கிராஸ் பீடாக கிடைக்கிறது. இப்போல்லாம் இப்போ நிறைய சுத்தமான புறா இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்து புறாங்க மாதிரி இப்போ அந்த இப்போ இல்லை, நிறைய இருக்குது இப்போல்லாம் அழகுக்கு வளர்த்துறேன்ட்டு ஃபேன்சி புறாவில் போட்டு மிக்ஸ் ஆனதுட்டு அது அதிகமாக கிடைக்கிறது. நீங்கள் பொருள் நானே வீட்டு வந்து வாங்கியிருக்கேன், 250 ரூபா போட்டால் 200 ரூபாய்க்கு எடுப்பார், விற்கிறது வந்து 50 ரூபா தான் வச்சு விற்பாங்க ஒரு ஜோடிக்கு. ஆனால் சொல்ல முடியாது வந்து ஒரு ஜோடி இறக்கு போகும், அந்த 50 ரூபாய்க்கு எடுத்துனா 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நிறைய பற்றாக்குறையாகி போச்சு. சரி சரிங்க, அதனால் அந்த ஆமாம் இதில் ஆண் பெண் எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம், நீங்கள் வேணுங்கிறது பார்த்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற பூரா பார்த்து எடுத்துக்கலாம், அதாவது எல்லாம் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு வேணுங்கிறது கலெக்ஷன் வேணுங்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து உள்ள அந்த ஹோமர் இருக்காது, ஆமாம் ஹோமர் இருக்கு காட்டுறேன், இது ஹோமர் புறாம்பாங்க, ரேஸு போகும் மேக்ஸிமம் இந்த புறா ரேஸுக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க. சரி சரிங்க, ஆனால் நல்ல வயசான புறாவெலாம் இருக்குங்க, வயசில் இல்லை வயசு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு தான் இருக்குது, 2 வயசு. ஆமாம், இது வந்து அப்படி இருக்குது. சரி சரிங்க, இது நல்லா இப்போ நிறைய பேர் வளர்த்துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா புறா வளர்த்துறக்க ஆரம்பிச்சு, நிறைய ரேஸுக்காக ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் கூட லாங்கில் விட்டு போடுறது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லாம இருந்துச்சு, இப்போ நிறைய பேர் இதுவும் லைக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஓகேங்கண்ணா, இப்போ இது எவ்வளோண்ணா பேர் வந்து பேசிக்காக பேர் இப்போ 1000 ரூபீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், 1000 ரூபீஸ் அந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கு. ஆமாம், 1000 ரூபீஸ் இப்போ நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஓகே ஓகே, பேர் இப்போ வந்து நாட்டுக்கோழி இருந்தால் வந்து காசு முடிஞ்சிருச்சு, ஆனால் இது சொல்கிறது எப்போவுமே உண்மையாக நாட்டுக்கோழி எலி எப்போ வந்தாலும் நாட்டுக்கோழி இங்கே கிடைக்கும், ஆனால் இன்னைக்கு நாளைக்கு தான் ஸ்டாக் வரும், நாளைக்கு லோடு, நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு லோடு போடணும், ஆனால் இப்பவுமே இருக்கு 1-2 கோழி, 1-2 இருக்கு இருக்குன்னு நினைக்கிற உள்ள இருக்கு, உள்ள இருக்கு கோழி, வேறு இதில் நாட்டுக்கோழி உள்ள இருக்கு, சுத்தமான பியூர் நாட்டுக்கோழி. சரி சரிங்கண்ணா, இதுங்கண்ணா உயிரோட எவ்வளோக்கு போயிட்டு இருக்கு? இது உயிரோட இப்போ கிலோ 650 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம், 650 ரூபாய் கொடுக்குறோம், சுத்தமான நாட்டுக்கோழி, சுத்தமான நாட்டுக்கோழி, கலப்படமே இருக்குது, கலப்படமே இருக்குது, நாட்டுக்கோழி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு, அது உண்மைதான், ப்ராய்லர்லாம் கூட எங்கே இல்லை, எப்பவுமே இருக்குது, ப்ராய்லர் போடுறதில்லை, ப்ராய்லர் கிடையாது, சுத்தமான நாட்டுக்கோழி மட்டும்தான், ஆடு போடுறேன், ஆடலும் இல்லை, நாட்டுக்கோழி மட்டும், நாட்டுக்கோழி மட்டும்தான். புறாக்கறிங்கண்ணா? புறாக்கறி இப்போ போடுறதில்லை, புறாக்கறி இப்போ யாரும் வாங்குறதில்லை, வாங்குறது ஆனால் ரொம்ப ஹெல்த் படி பற்றி நல்லா இருக்கு, ஹெல்த் படி இப்போ இல்லை, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறவங்க சாப்பிட்டு இப்போல்லாம் அது அதிகமாக விரும்புறது, விரும்புறது வளர்த்துறதுக்கு வேணே வந்து வாங்கிட்டு வளர்த்துறேன். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்கிறது ஸ்பெஷல், நீங்கள் வந்து இங்கே நீலம்பூர் சைடு சின்னிம்பலையோ அப்புறம் கொஞ்சம் காந்திபுரத்தில் இருக்குது, கோயம்பாட்டத்துக்குள்ளே எல்லாருமே இங்கே நாட்டுக்கோழிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அதுதாங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சொல்கிற தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா சுத்தமான நாட்டுக்கோழி வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, வந்து ரொம்ப தேடிட்டு இருக்கிறோன்னா இங்கே இங்கே வந்தால் எப்போ வந்தாலும் எல்லா நாளும் இருக்காங்க, 7 நாளும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க, 7 நாளும் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று இங்கே இருந்து டெலிவரி மட்டும் எதுவுமே கிடைக்கும், டெலிவரி இல்லை, டெலிவரி ஆளுக்கு இல்லை, அதான் டெலிவரிக்கு ஆள் இல்லை, இதுக்கு புறா எதுவுமே எதுவுமே டெலிவரி இல்லை, வந்து வாங்கிக்கிறோம் வந்து போயிடும், வந்து வாங்கிக்கலாம், நம்பர் வேணால் கேட்டு கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வாங்க, நம்பர் வேணால் கொடுக்குறோம், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிட்டு வரலாம், கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெடியாக இருக்குது, இல்லை நீங்கள் வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம், வந்து பார்த்துட்டு போனால் பார்த்துட்டு, ஆமாம் வந்து உங்களுக்கு பார்த்து திருப்திங்கிறப்ப அது உங்களுக்கு எந்த கோழி வேணுமோ அதை நாங்கள் கொடுத்துருவோம், சரி நீங்கள் பார்த்து எனக்கு சேவல் வேணுங்க, கோழிக்கு வேணும், சிறுசாக வேணும், இல்லை பெரிய சேவலுக்கு வேணும், அப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்து வேணாலும் எடுத்துக்கலாம் யாருக்கு என்ன வேணுமோ, என்ன வேணுமோ எல்லா நாளும் கிடைக்கும், வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் புறாவுமே, புறாவும் வளர்த்துறதுக்கு வந்து இப்போ பெருசு சிறுசு குஞ்சுகம், சில பேர் குஞ்சு குழந்தைகளுக்கு விளையாட வேணும்னு வாங்குவாங்க, அதுகளுக்கெல்லாம் சிறுசு வர அந்த புறாவை கொடுப்போம், கரெக்டாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது. ஆமாம், பெரியவீக வளர்த்துறதுக்கு ப்ரீடிங் பண்ணி நான் ப்ரீடிங் பண்ணுற மாதிரி பேர் வேணும்னா அதுகளுக்கு கொடுப்போம். ஓகே, அந்த மாதிரி இப்போதைக்கு நம்மகிட்ட ஃபேன்சி வந்து ஸ்டாக் இல்லைங்கண்ணா, சப்போஸ் வந்து ஃபேன்சி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இருக்கு ஃபேன்சி ஸ்டாக் வீட்டில் இருக்கு, எல்லா புறம் எடுத்துக்கலாம், எல்லா புறம் எல்லாமே கிடைக்கும், உங்கள் வீட்டை போய் எதுனாலும் கேட்டு வந்து ஆர்டர்னு இதில் கூட எடுத்துக்கலாம், இருக்கு இருக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்கண்ணா, ஃபார்ம் இருக்குன்னு சொன்னீங்க, அது ஒரு வீடியோ இன்னொரு நாள் கவர் பண்ணலாங்கண்ணா, கண்டிப்பாக வரலாங்க, வாங்க இன்னொரு நாளைக்கு வாங்க, சரி சரி, ஃபார்ம் வீட்டுக்கு போய் ஃபார்ம் நம்ம வேணுங்க.
அண்ணாட்ட வந்து நான் இது பண்ணி பேசியிருந்தோம் என்னென்ன இருக்குன்னு காட்டினேன். நீலம்பூரில் சக்தி கடை, இப்போ நீலம்பூர் புறா மார்க்கெட் அப்படின்னு தான் ஸ்பெஷல் சக்தி கடைங்க கூட சொல்கிறாங்க. சக்தி புறா கடைங்க கூட நீலம்பூர் புறா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ், சக்தி கடைன்னு சொன்னாலும் ஃபேமஸ். நீலம்பூர் புறா மார்க்கெட்னா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே எல்லா புறாக்காரருக்கும் தெரியும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தெரியாதவங்க இங்கே ஏதாவது இருந்தீங்கன்னா வந்து புறா பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்து ஓகேங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம பார்த்துக்கோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்க.